हलो फ्रेंड्स इतना नाम इना पाकपोना डीलिंग 24 पीओ स्विच वो अनबॉक्सिंग प्लस सेटअप अभी रेमेमें वीडियो पाकपो इत वो अमेज़ान वो ना रे पीओ स्विच वो वांगे फर्स्ट ओपन पड़े इन अभी पात्र प्लस स्विच वो नहीं यूस पड़ी कंपनी वह वो कैंपस् वाईफ वचरें एपी एक्सस् पॉइंट वचरिका स्विच वो मोस्टली वो देवपड़ा नाम वो यूस पड़ोना मोस्टली नार्मल स्विचुक इतना डिफ्रेंटना नार्मल स्विच वो नम्बर डेटा ट्रांसफर मटमें पड़ी अब नेट नहीं यूस पड़ी प्लस लोकल शेरी वो पड़ी बट इतल पाती प्लस नहीं एक्सस् पॉइंट वचरिका अद्क पवर प्लस डेटा ट्रांसफर लास्टा वो अंत वीडियो ना वो फे काटे वो सेटअप पड़े अभी वीडियो एंडल उ ओपन पड़े इन अभी पाकल इत वह पाती मैनजबल स्विच नार्मल स्विचो इत स्विच वो डबल रेट वो ओके मॉडल पर डीजीएस 12 10 28 पी ओके इप्पा नाम वो ओपन पड़ी पाकल इतना कट पड़ेंगे इतना मेल पाती फर्स्ट वो मैनुअल गाइड नेक्स्ट இந்த பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு டை கிளிப் இருக்கும் இது பவர் கேபிள் இது வந்து நீங்க சுவிட்சில ஃபிக்ஸ் பண்றதுக்கான கிளாம்ப் ரெண்டு சைடு இருக்கிற கிளாம்ப் பிளஸ் ஸ்க்ரூ ரெண்டுமே இதிலே இருக்கு ओके इप्पा स्विच एडुक्कलाम अदावदु पीओ स्विच ओके कवर ओपन पड़ा इतनी फ्रंटल पाती 24 पोटर इतलिए क्वेंटी फोर नहीं एक्सस् पॉइंट वो डेरेक्टा वो एपी वो नहीं कनेक्ट पड़ी मुझे நீங்க சோஃபோஸ் பாத்தீங்கன்னா ஏபி 100 யூஸ் பண்ணலாம் 50 யூஸ் பண்ணலாம் லேட்டி 15 யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பேக் சைடு பாத்தீங்கன்னா பவர் இன் இருக்கும் 240 வோல்ட் ஏசி இது வந்து கிரவுண்ட் எர்த் நீங்க வந்து செப்பரேட்டா கொடுத்துக்கிறதுக்கு இது வந்து ஏசி பவர் ஓகே இப்போ நீங்க பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மூணு தான் உள்ள இருக்கும் ஒன்னு வந்து பவர் இருக்கும் ஓகே இது ஆல்ரெடி பார்த்தாச்சு கிளாம்ப் அதுக்கான ஸ்க்ரூ நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்திருப்பாங்க இது எதுக்குனா நீங்க வந்து சுவிட்சில வந்து அதாவது ரேக்ல வந்து கனெக்ட் பண்ணாத கீழ இந்த மாதிரி வெச்சு நீங்க வந்து பண்றீங்கன்னா அந்த கிரிப்புக்காக நாலு ஸ்டிக்கர் கொடுத்திருப்பாங்க இது அதாவது உங்க சுவிட்ச் கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க இத பிரிச்சு நீங்க வந்து ஒட்டிக்கலாம் सपोज நீங்க ரேக்ல வைக்காத கீழ வச்சீங்கன்னா நாலு சைடு இந்த மாதிரி நாலு வந்து நீங்க ஒட்டிக்கலாம் அதாவது இப்படி கொடுத்திருக்காங்க கிரிப்புக்காக ஈஸியா வந்து எடுக்கிறதுக்கு +
ப்ளஸ் மடி வைக்கிறதுக்கு. இது வந்து கிளாம்ப். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தா நால் இருக்கும். இது வந்து நம்ம தவுந்த மாதிரி ரெண்டு சைடு நீங்க வந்து வெச்சுக்கலாம். இந்தாண்டே வெச்சுக்கலாம் ப்ளஸ் அந்தாண்டே வெச்சுக்கலாம். அண்ணா இப்படியே வெச்சுக்கலாம் திருப்பி இந்தாண்டே வெச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சுவிட்சையும் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ரெண்டுமே நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னா ரெண்டு லேண்ட் கேபிள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஏபி ஆக்சஸ் பாயிண்ட். இது வந்து பவர் கேபிள், இது வந்து ஆக்சஸ் பாயிண்ட், அதாவது ஏபி. இதை வச்சு தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து செக் பண்ண போகிறோம். இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ஏபி 55. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரைக்கும் அட் அ டைமில் வந்து இந்த ஆக்சஸ் பாயிண்டில் வந்து நெட்டு வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவரை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பவர் கேபிள் போட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுறேன். நார்மல் சுவிட்சு மாதிரி இல்லை, நீங்கள் ஆன் பண்ணுவனே ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ரெண்டு பக்கம் ஓடும். இது வந்து ஃபயர்வால் வந்து டைரெக்டாக இருக்கிற லேண்ட் கேபிள், அதாவது இன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 போர்ட் பக்கத்தால் இந்த 4 போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதாவது 25, 26, 27, 28. இது நாலுமே வந்து இன்புட் வந்து கொடுக்கறது, அதாவது ஃபயர்வால் வந்து டைரெக்டாக வந்து ஒரு லேண்ட் கேபிள் மூலிமா இன்புட் வந்து கொடுக்கறது. அதனால தான் இதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா 28Pங்கிறது சொல்லுவோம். ஓகே, இதில் ஒரு போர்ட் நான் கொடுத்துட்றேன், டைரெக்டாக வந்து இந்த ஆக்சஸ் பாயிண்டில் நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷம் வந்து ஆயிரும். ஏன்னா உங்கள் ஃபயர்வால் இருந்து இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ஐபி வந்து செட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். பட் எனக்கு இன்னும் லைட் எரியல, 1 எரியல ப்ளஸ் 25 இன்னும் எரியல, இன்புட்டும் எரியல ப்ளஸ் அவுட்புட்டும் வந்து இந்த ஏபிக்கு வந்து லைட் வந்து எனக்கு எரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ உங்கள் ஃபயர்வால் இருந்து டைரெக்டாக வந்து பிஓஎஸ் சுவிட்சுக்கு வந்து நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட் வந்து மெதுவாக எரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு லைட் வந்து இன்புட் வந்து எரியும். அது எப்போ வந்து க்ரீன்லாம் மாறுதோ அப்போ தான் வந்து உங்கள் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக் செட்டப், அதாவது ஃபயர்வால் இருந்து டைரெக்டாக நான் வந்து இன்புட் வந்து இந்த 4 போர்ட்டில் 1 போர்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 24 போர்ட் இருக்குல்ல, இதிலிருந்து நீங்கள் வந்து 24 ஏபி வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நார்மல் ரவுட்டருக்கும் ஏபிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மல் ரவுட்டரை விட ஆக்சஸ் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அதிக பேர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 15னா, இது வந்து ஏபி 55னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரைக்கும் அட் அ டைமில் நீங்கள் வந்து நெட்டு வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து ஆக்சஸ் பாயிண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னும் வந்து க்ரீன் எரியுது, அவுட்டும் வந்து ஆக்சஸ் பாயிண்ட்லேயும் வந்துட்டு க்ரீன் வந்து எரியுது. இப்போ வந்துட்டு நம்ம ஃபயர்வால் வந்து செக் பண்ணிக்கலாம், இது வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ எப்படி வந்து ஃபயர்வால் வந்து செக் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஏபியில் வந்துட்டு இந்த க்ரீன் லைட் எரியுதான்னு பாருங்கள். எரிஞ்ச வாட்டி உங்கள் பேக் சைடு வந்து திருப்பி பாருங்கள். இதில் தான் வந்து அந்த மாடலை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடலும் உங்களோட ஃபயர்வால் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மாடல், சீரியல் நம்பர் இருக்குல்லைங்க 400024, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7E5. அதே வந்து உங்கள் ஆக்சஸ் பாயிண்டில் வந்து இருக்கும். அது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு இருந்துச்சுன்னா உங்கள் ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்கிறது அர்த்தம். சப்போஸ் இன்ஆக்டிவ்னு இருந்துச்சுன்னா அந்த ரவுட்டர் வந்து ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லாட்டி உங்கள் லேண்ட் கேபிள் இருக்குல்ல அது மூலிமா ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது அர்த்தம். பாருங்கள், சேம் மாடல் அதே தான் ஆக்டிவில் இருக்குது. அதேமாதிரி ஐபி வந்து செட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஃபயர்வால் இருந்து டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் பிஓஐ கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பிஓஐலிருந்து ஆக்சஸ் பாயிண்ட்டு வந்து பேசிக்காக வந்து இப்படி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம்.
இப்போ வந்துட்டு ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ லாஸ்ட்டா வந்துட்டு சைட்ல நான் மாட்டின வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க 4U ரேக்ல வந்து நான் வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டேன். எங்கட்ட இருக்குறத வந்து ஒரு 7 ஏபியோட ஆக்சஸ் வந்து இன்புட் வந்து நான் வந்து கொடுத்துர்க்கேன். இப்போ வந்து ஒவ்வொண்ணா வந்து லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும். போட்ட உடனே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து ரன் ஆகாது. ஐபி செட் ஆவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே फ्रेंड्स, இந்த மெத்தட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃபயர்வால் இருந்து எப்படி POI சுவிட்ச், POI இருந்து எப்படி ஆக்சஸ் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு பேசிக் வந்து பாத்துるப்பீங்க.